இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் பேசினார். கொரோனா பரவலை தடுக்க பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகின்றது. கொரோனா பரிசோதனையில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது. வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகின்றது. கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நாளொன்றுக்கு 63,000 கொரோனா பரிசோதனைகள் செய்யப்படுகின்றது. கொரோனா சிறப்பு மையங்கள் மூலம் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மருத்துவ உபகரணங்கள் தேவையான அளவில் கையிருப்பில் உள்ளன. கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் வழங்கப்படுகின்றன. தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணத்தை அரசு நிர்ணயம் செய்துள்ளது. பிளாஸ்மா சிகிச்சையின் மூலம் குணமடைவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆகஸ்ட் 5 முதல் ரேஷன் கடைகளில் விலையில்லா முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சிகளின் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். 38 படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன. ஐசியூ வசதி கொண்ட தனியார் அரசு இரண்டும் இணைந்து 3,962 படுக்கைகளும் 2,882 வெண்டிலேட்டர்களும் பிரத்யேகமாக கோவிட் தொற்று சிகிச்சைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கோவிட் நோய்க்கான சிறப்பு சிகிச்சை அளிக்க கூடுதலாக 15,000 மருத்துவ பணியாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளன. இதில் 2,751 மருத்துவர்கள், 6,893 செவிலிகள் உள்ளடங்கியுள்ளது என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். மிகவும் இன்றியமையாத மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளான ரெம்டெசிவிர் 100 mg, நோக்சன் பெரின் 40 mg போன்ற கொள்முதல் செய்து அனைத்து அரசு மருத்துவமனைகளும் அனுப்பப்பட்டுள்ளன. மருந்துகள், பரிசோதனை கருவிகள், N95 முகக்கவசங்கள், பாதுகாப்பு உடைகள் PPE கிட்ஸ், மும்மொழி முகக்கவசம், CT ஸ்கேன், எக்ஸ்ரே இயந்திரங்கள் ஆகியவற்றை தேவையான அளவு அம்மாறு அரசு தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகிறது. இந்த நடவடிக்கையின் காரணமாக நாட்டிலேயே மிக குறைவான, அதாவது 1.6% இறப்பு மற்றும் சிகிச்சை முடிந்து குணமடைந்தவருடைய எண்ணிக்கை 73% மேல் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். களப்பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும், கட்டுப்பாட்டு பகுதியில் வாழும் மக்களுக்கும் ஜிங் மற்றும் வைட்டமின் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் இந்திய முறை மருத்துவ சிகிச்சையும் நோயாளிகளுக்கு சிறப்பாக அளிக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிப்பதற்காக சித்த மருத்துவமான கபசுர குடிநீர் பெரும்பான்மை மக்களுக்கு விநியோகப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட பயனாளிகள் மற்றும் அரசு காப்பீட்டு திட்ட பணியாளர்கள் வேண்டுமெனில் தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்றுக்கொள்ளும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தனியார் மருத்துவமனையில் COVID-19 நோய் சிகிச்சைக்கு வசூலிக்க வேண்டிய கட்டணத்தையும் பொதுமக்கள் நலன் கருதி அரசு நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் கொரோனா நோய் தொற்றுக்கான நோய்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை மூலம் பலர் பூரண குணமடைந்ததை கருத்தில் கொண்டு அதனை மேலும் ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பொது முடக்க காலத்தில் அடித்தட்டு மக்களின் தேவையை அறிந்து ரொக்கமாகவும் உணவு தொகுப்புகளாகவும் அம்மாவின் அரசு வழங்கியுள்ளது. நமது மாநிலத்தில் இருந்து 4,18,903 இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை பத்திரமாக அவர்கள் சொந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். மேலும் 51,711 வெளிநாட்டு வாழ் தமிழர்களை வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது இயக்கத்தின் மூலம் பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளோம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி மற்றும் கைகளை முறையாக கழுவுதல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தியுள்ளது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வாழும் அடித்தட்டு மக்களுக்கு இலவசமாக மறுமுறை உபயோகிக்க தகுந்த முகக்கவசங்களை வழங்கும் திட்டத்தை சமீபத்தில் நான் துவக்கி வைத்துள்ளேன். இந்த முகக்கவசங்களை ஆகஸ்ட் 5 முதல் நியாய விலைக்கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும். இதுவரை 46,00,000
முகக்கவசங்கள் மாநகராட்சி மூலமாக சென்னையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்த மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொரோனா காலத்தில் கூட இதுவரை 41 புதிய தொழில் திட்டங்கள் தமிழ்நாட்டில் தூங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 30,500 கோடி ரூபாய் முதலீடும் சுமார் 67,200 புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையால் ஏப்ரல் முதல் ஜூன் 2020 காலங்களில் புதிய முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்பதை ஒரு தனியார் நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஊரடங்கால் ஏற்பட்ட பாதிப்புகளை களைய 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கோவிட் நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வெளி மாநில தொழிலாளர்கள் பணியமர்த்தும் தொழில் நிறுவனங்கள் அவர்களை பரிசோதனை செய்து அரசு வழிகாட்டின்படி பணி அமர்த்திக் கொள்ளலாம். மாநிலம் மற்றும் மாவட்ட அளவிலான வங்கிகள் கூட்டங்கள் நடத்தி உடனுக்குடன் தொழில் நிறுவனங்களுக்கு கடன்களை வழங்க அறிவுறுத்தினால் மத்திய அரசின் கடன் திட்டத்தில் மிக அதிக அளவில், அதாவது சுமார் 7,000 கோடி ரூபாய்க்கான ஒப்புதலினை பெற்று இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்கிறது. அரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு வழங்கி செம்மையான முறையில் பணியாற்றி வருகின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை தொற்று ஏற்பட்டுடைய எண்ணிக்கை 227,688. இது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தொற்று ஏற்பட்டுடைய எண்ணிக்கை 96,438. தற்போது சிகிச்சையில் உள்ளவருடைய எண்ணிக்கை 57,073. சென்னை மாநகராட்சியில் சிகிச்சை உள்ளவருடைய எண்ணிக்கை 12,852. இதுவரை குணமடைந்து வீடு திரும்பவருடைய எண்ணிக்கை 166,956 பேர். சென்னையில் தொற்று ஏற்பட்டு குணமடைந்து வீடு திரும்பவருடைய எண்ணிக்கை 81,530. குணமடைந்தோட சதவீதம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 73%. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் 84.5%. அதேபோல கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இறந்தவருடைய எண்ணிக்கை 3,659. சென்னையில் 2,056. நோய் தொற்றினால் இறந்தவருடைய எண்ணிக்கையுடைய சதவீதம் ஒட்டுமொத்தமாக 1.6, சென்னையில் 2.1. அதேபோல நேற்றைய தினம் பரிசோதிக்கப்பட்டுடைய மாதிரியுடைய எண்ணிக்கை 61,153. பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 6,972 பேர். பாதிக்கப்பட்டவருடைய சதவீதம் 11%. இதுவரை தமிழகத்தில் பரிசோதிக்கப்பட்ட மாதிரிகளுடைய எண்ணிக்கை 24,75,866. இதுவரை பாதிக்கப்பட்டவருடைய நபருடைய எண்ணிக்கை 2,27,688. ஆகவே பாதிக்கப்பட்டவருடைய சதவீதம் பார்க்கின்ற பொழுது 9% பாதிக்கப்பட்டிருக்கிறார். மாண்பு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நோய் பரவலை தடுக்க கடும் முயற்சி செய்தீர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே பொதுமக்களுடைய நலன் கருதி எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்திற்கும் பொதுமக்கள் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பினை நல்குமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.